நரகத்தை பற்றி நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன். நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். என்ன நரகத்தை பயந்து கொள்ளுங்கள்? ஒரு பேரித்த மனத்தை கொடுத்தாலே நீங்கள் நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். கொடுக்கணும். எங்கிட்ட எது இருக்கிறதோ இருக்கிறத எதையாவது கொடுக்கணும். கொடுத்து நீங்க இந்த நாடகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்க என்ற விஷயத்தை சொல்றாங்க. அதாவது யாரெல்லாம் இந்த மாதிரி வசதியோட இருக்கிறோமோ அவர்கள் இதெல்லாம் மனதில் கொண்டு நான் கட்டாயம் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசையுடைய ஒவ்வொருவரும் நாங்கள் தர்மம் கட்டாயமாக செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை விளைக்கொள்ளணும். அதே போல வந்து யாரெல்லாம் தர்மம் செய்யாமல் கஞ்சத்தனம் பிடிக்கிறார்களோ, தர்மம் செய்யாமல் கஞ்சத்தனம் செய்கிறார்களோ அவர்களை பற்றி அல்லாஹ்வுத்தால தன்னுடைய திருமறையிலே கடுமையான எச்சரிக்கை செய்கிறார். தர்மத்தை கொடுக்காம நீ கஞ்சத்தனம் பிடிப்பது, அதை பற்றி அதை பற்றி அல்லாஹ்வுத்தால சொல்லுகின்ற நேரத்தில் கடுமையான எச்சரிக்கை விடுகின்றான். சூர ஆலயங்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் 180 வசனத்தில் அல்லாஹ்வுத்தால சொல்லி காட்டுகின்றான், தமக்கு வழங்கிய அருளில் கஞ்சத்தனம் செய்வோர் அது தங்களுக்கு சிறந்தது என்று நீங்கள் எண்ண வேண்டாம். எங்களுக்கு தந்திருக்கிற வசதியை நாங்கள் பிறருக்கு கொடுக்காம வைத்துக் கொண்டு சேர்த்து கொண்டு இருப்பது அது உங்களுக்கு சிறந்தது என்று நீங்க நினைச்சிடவானா? ஏனென்று சொன்னால் அது அவர்களுக்கு தீயதாக உள்ளது. நீங்க கொடுக்காம சேகரிக்கிறீங்க சொன்னால் அது உங்களுக்கு நிச்சயமாக தீமையே தரக்கூடியது என்று சொல்லிட்டு சொல்றாங்க என்று சொல்லிட்டு அல்லாஹ்வுத்தால சொல்லி காட்டுகின்றான். அவர்கள் எது கஞ்சத்தனம் செய்தார்களோ, எந்த விஷயத்தை வச்சுக்கொண்டு எதை நான் கொடுக்க மாட்டேன் என்று பிடித்து கொண்டிருந்தானோ அந்த கஞ்சத்தனம் செய்தார்களோ அந்த மூலம் கியாமத்து நாளில் அவர்கள் கழுத்து நெரிக்கப்படும். செல்வத்தை வைத்துக் கொண்டு அதை கொடுக்காமல் கஞ்சத்தனம் கொடுத்து யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த செல்வம் நாளை மறுமை நாளையிலே அந்த செல்வத்தை கொண்டு அவர்களுடைய கழுத்தை நெரிக்கப்படும் என்ற விஷயத்தை அல்லாஹ்வுத்தால இந்த சூராவிலே சொல்லி காட்டுகின்றார். அதே போல இன்னொரு வசனத்திலே அல்லாஹ்வுத்தால சூரா தௌபாவில் சொல்றாங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமாக எச்சரிக்கின்றான். அதுல எப்படி வருது? சில 34-35 வசனங்கள்ல பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிடாமல் தங்கத்தையும் வெள்ளியையும் சேர்த்து வைப்போருக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு. யாரெல்லாம் தங்கத்தையும் வெள்ளியை சேகரித்து வச்சுக்கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிடாமல் வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு. அது எப்படிப்பட்ட வேதனை சொன்னால், அவை அந்த நாளில் நரக நெருப்பில் படுத்து காய்ச்சப்பட்டு எதையெல்லாம் சேர்த்து வச்சோமோ அது நரக நெருப்புல படுக்க காய்ச்சப்பட்டு அதனால் அவர்களின் நெற்றிகளிலும் விழாப்புறங்களிலும் முதுகுகளில் சூடு போடப்படும். எதையெல்லாம் நாங்கள் சேர்த்து வைத்துக் கொண்டு இதை நாங்கள் யாருக்கும் கொடுக்க மாட்டோம் என்று வைத்த நிலையில் மரணித்து விட்டோம் சொன்னால் அந்த பொருட்களை கொண்டு அல்லாஹ்வுத்தால அதனை நரகத்திலே படுக்க காய்ச்சி அதனால் சூடு போடுவேன் என்ற விஷயத்தால் அல்லாஹ்வுத்தால சொல்லி காட்டுகின்றார். ஆகவே கடுமையான எச்சரிக்கை. இந்த விஷயங்களை நாங்கள் முழுமையாக மனதில் நிறுத்தி எங்களுடைய செல்வத்தில் தாராளமாக கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாறிக்கொள்ளணும். அதே போல இந்த தர்மத்தை கொடுக்கின்ற நேரத்திலும் அதனுடைய பயனை முழுமையாக அடைந்து கொள்ள வேண்டுமாய் அதை எந்த முறையில் அல்லாஹ்வுத்தால கொடுக்க சொல்றானோ, எந்த முறையில் அதை கொடுத்துட்டு நடந்து கொள்ள சொல்றானோ அந்த முறையை தெரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொள்வது அந்த தர்மத்தினுடைய முழுமையான பயனை அடைந்து கொள்வதற்கு வாய்ப்பாக அமையும். எப்படின்னு சொன்னா, நாங்க தர்மம் செய்யற நேரத்துல அது ஹலாலான பொருளிலிருந்து தர்மம் செய்ய வேண்டும். யாருடைய வருமானம் ஹராமாக இருக்கிறதோ அந்த ஹராமான பொருளிலிருந்து நீங்கள் தர்மம் செய்தால் அது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா? சுத்தமான வருமானத்திலிருந்து ஹலாலான முறையிலே உழைத்த பணத்திலிருந்து செல்வத்திலிருந்து நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை சொல்றாங்க. அதே போல வந்து தர்மம் செஞ்சுட்டு அதை சொல்லி காட்டக்கூடாது. சொல்லி காட்டி நீங்க அவர்களுக்கு நோவினை கொடுத்துறாதீர்கள். நாங்கள் ஒரு தர்மத்தை செய்துவிட்டு நான் தான் இவருக்கு இதை செய்து கொடுத்தேன், என்னாலதான் இவர் இன்றைக்கு இந்த நிலைமையில இருக்கிறார், நான் இவருக்கு இதை செய்யலன்னு சொன்னேன் இவருக்கும் இந்த மாதிரி நிலைமைக்கு வந்திருக்க மாட்டார் என்று செய்த தர்மத்தை சொல்லி காட்டி நீங்கள் அவர்களை நோவினைப்படுத்தி விடாதீர்கள். அது உங்களுடைய தர்மத்தின் பலனை இழந்து விடும் என்று அல்லாஹ் தொலை சொல்லி காட்டுகின்றான். அதே போல தர்மத்தை கொடுத்துவிட்டு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. மூமின்களை பற்றி சொல்றேன், அவர்கள் தர்மம் செஞ்சுட்டு இதிலிருந்து நாங்கள் உங்கள்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல, இதிலிருந்து நாங்கள் எதிர்பார்ப்பது அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டுமே எதிர்பார்த்து தருகின்றோம் என்ற எண்ணத்தோடு நாங்கள் அந்த தர்மத்தை செய்யணும். தர்மத்தை கொடுக்குற நேரத்தை இதை திருப்பி அவங்க தருவாங்களே, வேற நேரத்துல இந்த தர்மம் எங்களுக்கு தருவாங்களே, வேற நேரத்தில் அதுக்கு பகரமாக எங்களுக்கு அந்த பொருட்கள் கிடைக்குமே என்ற எண்ணம் வைக்கவும் கூடாது. அந்த மாதிரி திருப்பி எதிர்பார்ப்புகள் எதுவும் இல்லாமல் கொடுக்கணும். கொடுக்கறது இது அல்லாஹ்வுக்காக நான் கொடுத்துட்டு இது எந்த விதமான எதிர்பார்ப்பும் எனக்கு இல்லை என்ற எண்ணத்தோடு கொடுக்கணும். அதே போல வந்து மிக முக்கியமானது அல்லாஹ்வுக்காக என்ற உள தூய்மையோடு கொடுக்க வேண்டும் என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்.